அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு, புதிய விலை விவரம் வெளியானது. போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை. இலங்கை மக்களே அவதானம், வானிலை முன்னறிவிப்பு. ஒரு நாள் சேவையில் கடமைச்சீட்டு, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு. கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நான்கின் விலை இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளதாக சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் 25 ரூபாய் குறைக்கப்பட்டு 1675 ரூபாவாகவும், ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயம் 15 ரூபாய் குறைக்கப்பட்டு 165 ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்நாட்டு சிவப்பரிசி 10 ரூபாய் குறைக்கப்பட்டு 169 ரூபாவாகவும், கோதுமைமா 5 ரூபாய் குறைக்கப்பட்டு 230 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படும் என சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்து சேவைகளுக்கு முட்கொடுப்பன வட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வகையிலான முறையை மீண்டும் அறிமுகப்படுத்த போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான ஒப்பந்தம் இன்று காலை கைச்சாத்திடப்பட்டது. கொட்டாவா மகும்புர பல்வகை போக்குவரத்து நிலையத்திலிருந்து இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும், பின்னர் இதனை நாடளாவிய ரீதியில் பயன்படுத்தும் வகையில் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது. முதற்கட்டமாக பேருந்து சேவைகளுக்கு முட்கொடுப்பன வட்டை அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் தொடர்ந்து சேவைகளும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கொடுப்பனவு அட்டையை அரசு வங்கிகள் ஊடாக பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. காலே மகும்புர இடையே அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகளில் பயணிக்க நாளை முதல் முட்கொட்பனவு அட்டைகள் வழங்கப்படும் எனவும், அவற்றை மக்கள் வங்கி மற்றும் தேசிய சேமிப்பு வங்கி ஆகியவற்றில் கொள்வனவு செய்ய முடியும் எனவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுப்பின் வனைப்பாளர் கலாநிதி திலான் மிராண்டா தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை திருகோணமலைக்கு கிழக்கே சுமார் 290 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள நிலையில் நேற்று மாலை மேற்கு நோக்கி நகர தொடங்கியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் படிப்படியாக மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று கரையை கடக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய தினம் பிற்பகல் 4 மணி முதல் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போதும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தலங்கம்ப பிரதேசத்தில் கடவுச்சீட்டு தயாரித்து வருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு நாள் சுவையின் கீழ் கடவுச்சீட்டு தயாரித்து தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு பண மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தலங்கம்ப போலீசாருக்கு கிடைத்த 3 முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய நேற்று சந்தேக நபர்கள் தலங்கம்ப போலீஸ் நிலையத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரிடம் முறைப்பாடு செய்த இருவரின் தேசிய அடையாள அட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முறைப்பாடு ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் பொர்லஸ் கமுவ போலீஸ் நிலையத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டதுடன் சந்தேக நபரிடம் இருந்து தேசிய அடையாள அட்டை, 15,000 ரூபாய் பணம் மற்றும் கடவுச்சீடு தயாரிக்க பயன்படுத்தப்படும் 9 போலி டோக்கன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 47 மற்றும் 65 வயதுடைய மாலாபே மற்றும் கொழும்பு 9 ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். சந்தேக நபர்கள் இன்று கடுவில் நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு, புதிய விலை விவரம் வெளியானது. போக்குவரத்து சேவைகள் தொடர்பில் நாடளாவிய ரீதியில் அறிமுகமாகும் புதிய நடைமுறை. இலங்கை மக்களே அவதானம், வானிலை முன்னறிவிப்பு. ஒரு நாள் சேவையில் கடமைச்சீட்டு, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு. கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி.